ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மலாக்காவில் இருக்கோம். மலாக்காவில் நிறைய ட்ராவல் வீடியோ போட்டிருக்கோம், ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ மலாக்காவிலேருந்து நம்ம கோலாலம்பூருக்கு போக போகிறோம். ஸோ எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன், அப்படியே பஸ்ஸில் வந்து போகலாம். அந்த ட்ராவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். இது வந்து நம்ம தங்கி இந்த ரூமு, இந்த ரூம் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கிளம்பலாம், வாங்க போகலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். ஸோ நமக்கு வந்து அட்வான்ஸ் வந்து 50 ரூபாய் வாங்கிக்கிடுவாங்க, சரிங்களா? ரூமை காலி பண்ணும்போது அது திரும்ப கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம டாக்ஸியில் ஏறி போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து கிராப் டாக்ஸின்னு இருக்குது. கிராப் தான் என்ன பேர், நம்ம ஊரில் இருக்கல ஓலா ஊபர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக போகலாம். நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்கணும், என்னென்னா தொடல். தொடல் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், இங்கே மலாக்காவில் வந்து ரொம்ப ஃபேமஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை போய் வாங்கிட்டு அப்படியே வந்து பஸ் ஸ்டாண்ட் போகலாம். நம்ம ஊர் தொதல் இருக்குல்ல, அது இங்கே கிடைக்கும், அதை வாங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை சாப்பிட்டு நல்லா இருந்தது, அதனால் உள்ளே போய்ட்டு அதை வாங்கிட்டு போயிடுவோம். நல்லா சுட சுட காய்ச்சி விற்பார் ஒருத்தர் உள்ளதை. ஸோ இந்த கடை தான் அது, அப்படியே பார்சல் வாங்கிட்டு போவோம். இது பார்த்திங்கன்னா அந்த தொதல்னு சொல்லுவாங்க, கீழக்கரையில் கிடைக்கும் இல்லையா, அதே தான். இது வந்து நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம நண்பர்கள் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால் அப்படியே வாங்கிட்டு போவோம். நம்மளும் வாங்கி வச்சுக்கிறோம், நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 5 பாக்கெட் வாங்கிட்டு போவோம். ஒரு அந்த டப்பாவில் போடுறாங்கல்ல, இது வந்து ஒரு டப்பா வந்து 10 வள்ளி. ஸோ ஒன்று சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, அதாவது சாஃப்டாக இருக்குது. இது வெளியிலேருந்து இந்த பாக்கெட்டில் உள்ளது நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், சரிங்களா? சவும் டைமே ஆகிரும். இது இந்த சுட சுட செய்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அது ஒரு தராசு வச்சுருக்காரு சின்னதாக, அதில் வெயிட் பார்த்துட்டு கொடுக்குறாப்ப. 100 கிராம் பிரபாமா, சத்ரத்தோஸ் கிராமு, ஸ்திக்கரத்தோஸ், ஓ 300 கிராம். ஓகே, ஸோ 300 கிராம் வந்து 10 வள்ளி. ஓகேவா? ஓகே, ஓகே, பாய். ஓகே அன்பையிலே, பார்சல் வாங்கியாச்சு, சரி வாங்க போகலாம். ஸோ அண்ணன் தான் வந்து டிரைவர். அண்ணன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. உங்கள் பேர் என்ன? என் பேர் மன்னாருண்ணே. எங்கும் தமிழர், எதிலும் தமிழர். ஓகே, பாய். இதுதான் மலாக்கா சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன். வந்து நம்ம வந்து பஸ்ஸில் வந்து மலாக்காவில் இருந்து கேஎல் சென்ட்ரலுக்கு நம்ம பஸ்ஸில் போக போகிறோம். மலாக்கா பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சலமா டத்தாங், மலாக்கா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்கு. இதுவும் மால் மாதிரியே இருக்குது. டிக்கெட் வந்து இந்த மாதிரி மிஷினில் எடுத்துக்கலாம், ஸோ நம்மளும் போய் மிஷினில் டைப் பண்ணுவோம். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு, ஸ்கேன் பண்ணிவிட்டு வர வேண்டியதான். ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, டூ சி, நம்மளுக்கு வந்து சி, கேட் நம்பர் சி. ஓ, நீ ஸ்கேன் பண்ணுமாண்ண? பஸ்ஸில் வந்து உக்காந்தாச்சு. ஸோ டிக்கெட் எடுக்கிற முறை வந்து 2-3 முறை இருக்குது. ஒன்று வந்து நம்ம மாதிரி அந்த ஏடி மிஷின் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து டிக்கெட் எடுக்கலாம், அது வந்து டிக்கெட் மிஷினு. இன்னொன்று டிக்கெட் கவுண்டர் இருக்கும், நீங்கள் போய் பணத்தை கட்டி டிக்கெட் எடுத்துக்கலாம். இன்னொன்று ஆப், ஆப் மூலிமா வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ வந்தவுடனே நம்ம கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கு வந்தோம், 3 மணிக்கு பஸ்ஸு கிளம்புது, ரெடியாக இருந்துச்சு, அதனால் மிஷினில் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அழகாக மிஷின் வந்து கரெக்டாக சூப்பராக மேப்பில் புக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. அழகாக புக் பண்ணி காசு ஒரு 50 வெள்ளி உள்ளக்க போட்டோம், பேலன்ஸ் கரெக்டாக வந்து கொடுத்துருச்சு. சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்குது, பஸ்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தான் நல்லா குழுகுழுன்னு இருக்குது. ஓகே, சூப்பர்.
டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் வந்து அப்படியே மிஷினில் ஸ்கேன் பண்ணிவிட்டு கவுண்டர் திறந்துடுது, நம்ம அப்படியே உள்ளே கொண்டுடலாம். ஒரு ஏர்போர்ட் சிஸ்டம் மாதிரியே இருக்குது பஸ் ஸ்டாண்டும். இப்போ பஸ் வந்து கிளம்பிடுச்சு, பஸ் வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை, நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம சீட்டில் வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சா, அதோட வந்து இங்கிட்ட பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டேன். ரெண்டு சீட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு, உட்காந்தாச்சு. பஸ்ஸே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, கூட்டம் இல்லை. ஸோ மணி வந்து கரெக்டாக 3 மணிக்கு எடுக்குது. எத்தனை மணிக்கு போய் சேருதுன்னு போய் சேர்ந்த உடனே பார்ப்போம், எவ்வளோ நேரம் ரன்னிங்கன்னு அப்போ தான் தெரியும். ஓகே நம்பல. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் கரெக்டாக, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுங்கிறாங்க ட்ராவல் டைமு. ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூக்கத்தை போடுவோம். ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம வந்து TBS அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக வந்து 2 மணி நேரம் பஸ் ட்ராவல், 3 மணிக்கு எடுத்துச்சு, கரெக்டாக வந்து ஒரு 5 மணிக்கு வந்து இறங்கிட்டோம். ஓகே வாங்க அப்படியே உள்ளே போவோம். இதான் வந்து TBS இந்த பஸ் ஸ்டாண்டு. இது வரைக்கும் நம்ம வீடியோ எடுக்கவே இல்லை, உள்ளே போய் பார்ப்போம். ஸோ நமக்கு முன்னாடி உட்காந்துருந்தவங்க ஃபேமிலி, ஹாய் ஹாய். ஓகே பஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. நிறைய பிரைவேட் மாடல் பஸ் இருக்கு, பெரிய லெவல் பஸ் ஸ்டாண்டா இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனா இருக்கு பஸ், எல்லா இடத்துலயுமே இந்த எஸ்கலேட்டர் இருக்கு. அடடா இந்த பஸ் ஸ்டாண்டை பாருங்களேன், கோலாலம்பூர் ஏர்போர்ட் மாதிரியே இருக்கு. என்னங்க இது, நம்ம ஊர்ல இருக்கிற கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு எப்படிங்க இந்த மாதிரி வரும்? ஓ, இப்போ அடுத்தடுத்து வேறு வேறு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு இன்னொன்று கீழே போகணும். இந்த மாதிரி கீழே எஸ்கலேட்டர் இருக்குது பாருங்கள். அதாவது KL சென்ட்ரலில் கீழே வந்து பஸ் நிற்கும், ஆனால் அதோட இது பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது TPS. KL சென்ட்ரல் வந்து அது ட்ரெயினுக்கு தான், ரயில்வே ஸ்டேஷன். கீழே வந்து பஸ்ஸு வந்து வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிடும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ் ஸ்டாண்டுங்க TPS. இது வந்து நான் வீடியோ எடுக்கவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லா கடையிலும் இருக்குது, ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் போயிட்டு இருக்கோமோ, முக்கிய பிந்தாங்களா எது பெஸ்ட் ஹோட்டல்னு பார்ப்போம். ஓ, மை ஹோட்டல்னு சொல்லி ஒன்று காமிக்கிறீங்க. மை ஹோட்டல் 85 வெள்ளி தான் போட்டிருக்கு. ரூம்ஸ்லாம் பார்ப்போமா, ரூம் சூப்பராக இருக்குங்க. வா, நல்லா இருக்கேன். சரி, அப்படியே புக் பண்ணிடுவோம். புக்கிட் பிந்தாங்களே மை ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் பார்த்தோம், நல்லா சூப்பராகவே இருக்குது. நம்ம வந்து அந்த ஹோட்டலில் போய் இப்போ தங்க போகிறோம். அங்கே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குல்ல, அது நம்ம சென்னையில் இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இருக்குல்ல ஆர்ச். கீழே கூவம் இருக்கு, மேலே இருக்குமே ஒரு பாலம் அந்த மாதிரி. டாக்ஸி புக் பண்ணி டாக்ஸியில் போய்கிட்டு இருக்கோம் ஹோட்டலுக்கு, நேராக புக்கிட் பிந்தாங். இங்கேருந்து ஒரு காமன் நேரம், இந்த ஸ்டேஷனில் இருந்து புக்கிட் பிந்தாங்க வந்து ஒரு காமன் நேரம் ஆகுது டாக்ஸியில் போகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து புக்கிட் பிந்தாங்க வந்தாச்சு, மை ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ பாருங்கள், இதுதான் அந்த ஹோட்டல் புக்கிட் பிந்தாங்கில் இருக்குது. நாங்கள் உள்ளே போவோம். ஸோ இங்கே வந்து ரூம் டாரிஃப் இருக்குது, சிங்கிளாக வந்தீங்கன்னா 100 வெள்ளி. இங்கே உள்ள நீங்கள் டைரெக்டாக வந்து புக் பண்ணிங்கன்னா, ஆன்லைனில் புக் பண்ணும்போது இன்னும் விலை கம்மியாகும். Sir, this is room number, okay. 4406, okay. And this is a Wi-Fi password. Okay, sir. Sure. Okay, key vangi ache, mele pola. Okay, na? Okay. So, namakku vandu room number 406. Wow, super. ஓகே நண்பர்களே, ரூமுக்கு வந்தாச்சு. மலக்கா ட்ரிப்பு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மலக்கா வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே மலக்காலேருந்து ஒரு 2 மணி நேரம் தான் ட்ராவலு, ஒன்றும் பெருசாக அலுப்பு தெரியல. ஓகே தான், ஆனால் வந்து இந்த TPS அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு இறங்கணும் இல்லையா, அங்கேருந்து கோலாலம்பூர் வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகுது.
ரொம்ப தூரம், ஒரு காமன்னா 20 நிமிஷம் ஆகுது. கேஎல் சென்ட்ரலில் இறங்கணும்னா இது இங்கே பக்கம் 5 நிமிஷத்தில் வந்துடலாம். இல்லை அந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். இந்த ரூம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ரூமோடைய ஃபுல் ரிவ்யூ வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன், அதை நாளைக்கு வீடியோவில் நீங்கள் பாருங்கள். புக்கிட் இருந்தாங்களே இவ்வளோ விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம். மொத்தமாக ஒரு 95 வெள்ளிக்குள்ளே முடிஞ்சிச்சு. புக்கிட் பிண்டாங்கில் இருக்கிற இந்த மை ஹோட்டலில் வந்து நாளைக்கு வந்து நம்ம வீடியோ போடுவோம், ஓகேங்களா? ஓகே நம்பிக்கலே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை.